வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சண்டே ஸ்பெஷல் என்ன செய்ய போறேன்னா சிக்கன் குழம்பு பண்ண போறேன். ரெண்டு வாரமா எக் பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சு போர் அடிச்சிச்சு. அதனால சரி இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவியும் அப்புறம் களி சாப்பாடு பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன், மசாலா எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் சிக்கன் குழம்புக்கு தாளிக்க போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன் ஸ்டைலில் இப்போ நான் ஒரு பக்கம் குக்கர் சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லா சூடாயிடுச்சு குக்கர். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இங்கே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ண வெங்காயம் கொடுக்கலாம். நல்லா இப்போ நம்ம வதக்கல வெங்காயத்தை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் வெங்காயத்தை மசாலையிலே அரைச்சிப்பாங்க. கொஞ்சம் பேர் வதக்கிப்பாங்க. இப்போ நான் இப்படி கொஞ்சம் வெங்காயம் வதக்கிக்கினேன். இதிலே சிக்கன் போட்டு நான் வதக்கிக்குவேன். இது வெங்காய கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாததுனால நான் மசாலா கூடவே இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கியிருந்தால் இதில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறவங்க இந்த வெங்காயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா சிக்கன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கல போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கேஜி சிக்கன் வச்சுருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கணுமா இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ இதை நம்ம மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் அரை ஸ்பூனாலும் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் சிக்கன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா கிரேவி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் இப்போவே ஏன் இது போட்டு ஃப்ரை பண்ணேன்னா சிக்கன் நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கனில் இருக்க அந்த கவுச்சி ஸ்மெல்லு போகும். அப்புறமேட்டு உப்பு காரெல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கிறதுனால உப்பு காரெல்லாம் இப்போவே போட்டுடுவேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணும். இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போட்டு கொஞ்சம் பேர் மசாலாலாம் அடிச்சுட்டு கிரேவியெல்லாம் கூட்டிட்டு அப்புறமேட்டு சிக்கன் கழுவி போடுவாங்க. அப்போ அந்த கொழம்பு கிரேவியில் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லு வரும். இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா அந்த எண்ணெயில் நம்ம வதக்கும் போது அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடுவோம். மஞ்சள்தூள் மிளகாத்தூள் எல்லாம் உப்பெல்லாம் போட்டுருந்தேன். எல்லா கவுச்சி ஸ்மெல் போயிட்டு நல்லா உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும் சிக்கனில். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா காமிக்கிறேன். பாருங்க ஒரு 15 நிமிஷம் நல்லா இப்போ எண்ணெயிலேயே வேகச்சு விட்டேன். இதில் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. என் சிக்கன்லேயே தண்ணி வந்திருக்காது தான். இப்போ நான் இதில் தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். இந்த தேங்காய் தக்காளி என்னென்ன போட்டோன்னா ஒரு 4 தக்காளி, ஒரு 2-3 பீஸ் தேங்காய், அப்புறமா 2 பட்டை, 4 எல்லாவுங்க, ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் 10 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ இதில் ஊற்றிக்கல. நம்ம நான் ஒரு பெரிய தக்காளி ஒரு 4 போட்டிருக்கேன்.
1 kg க்கு இப்போ நம்ம மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இதல நான 2 ஸ்பூன் அவல தானிய பவுடர் 1 ஸ்பூன் அவல கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அவல சிக்கன் மசாலா இப்போ இது மூணு நான் அத போட்டுக்க போறேன் இப்போ இந்த மசாலா நான் போட்டுக்கலாம் கொட்டிட்டு நல்லா கலக்கி விடலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் முழுசா ஃப்ரெஷா அரைச்சு போட்டதுக்கு நல்ல ஸ்மெல்லா இருக்கு அந்த மசாலா ஸ்மெல் நல்ல ஃப்ரெஷா நல்ல கமகமான இருக்கு நீங்க அத கடையில வாங்கிட்டு போட்டீங்கன்னா அவ்வளவு ஸ்மெல் வராது நல்ல கமகமான இருக்கு மசாலா வதங்கும் போது நல்ல இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்ல ஃப்ரெஷா நல்லா இப்போ இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி ஆகட்டும் அப்புறம் நம்ம நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளவு வேணுமோ தண்ணியை ஊத்திட்டு மூடி போட்டுடலாம் இப்போ நான் இதில் கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கிழங்கு கட் போட்டுடலாம் நான் எப்போ சிக்கன் பண்ணாலும் உருளைக்கிழங்கு போடுறேன் நல்லா சிக்கனுக்கு உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சிக்கன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு மேட்ச் ஆகிடும் நம்ம எந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம எந்த குழம்பு எந்த பொருளில் போட்டாலும் எல்லாத்துக்கூட மேட்ச் ஆகிடும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் ஏன்னா பையனுக்கு அந்த உருளைக்கிழங்குல சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் அவனுக்கு அந்த உருளைக்கிழங்கு கூடவே ஒயிட் ரைஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்த பேசிஞ்சு நல்லா சாப்பிடுவான் அதனால நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு சப்பாத்தி பூரிக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இதில் தண்ணி விடாமல் அப்படியே இதை வேக விட்டுட்டு எடுத்து நல்லா ஒரு கெட்டியான கிரேவி நல்லா இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை இந்த மாதிரிக்கெல்லாம் செட் ஆயிடும் உங்களுக்கு ரைஸ் களி இந்த மாதிரி வேணும்னா கொஞ்சம் கிரேவி தண்ணி ஊற்றிட்டு கிரேவி பண்ணிக்கணும் இப்போ அங்கே நல்லா மசாலா வதக்கி எண்ணெய் விட்டுருக்கு மேலெல்லாம் பபஸ் பபஸாக இப்போ நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் நான் அந்த ஜாரில் மசாலா அரைச்சி அந்த தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிக்குங்க நான் களி பண்ண போடுறதுனால கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்குறேன் ரொம்ப கிரேவி இல்லை ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த ஊர் சைட்லலாம் இந்த சிக்கன் குழம்பு பண்ணுவாங்க ரொம்ப தண்ணி இப்படி தட்டில் ஊற்றுனாலும் அப்படியே தண்ணி மாதிரி போகும் ரசம் மாதிரி போகும் ஆனால் குழம்பு மட்டும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அந்த டேஸ்ட்டு மறக்கவே முடியாது அந்த நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நானும் அந்த டேஸ்ட் எனக்கு வந்ததே இல்லை எங்கள் ஊரில் எங்கள் மாமியார் மாமியாரோட அம்மா அவங்க தங்காச்சியெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே தண்ணி மாதிரி ஒழுவோ ரசம் மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த மாதிரி எனக்கு வராது ட்ரை பண்ணியிருக்கேன் வரல எனக்கு இப்போ நம்ம இதில் தண்ணி இதில் கொஞ்சம் இது லைட்டாக கொதிக்கிட்டோம் உப்பு காரை பார்த்துட்டு மூடி போட்டுடலாம் டெல்லியில் எங்கள் பெரியம்மாலாம் பண்ணுவாங்க அங்கே டெல்லியில் யாருமே தேங்காய் கொஞ்சம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க குழம்புக்கு கறி குழம்பு சரி இல்லை வெஜ் குழம்பு எதோ எந்த குழம்புக்கும் தேங்காய் கொஞ்சம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க பொரியல் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனாக்க அங்கே மீன் குழம்பு கறி குழம்பு வச்சப்போ வெறும் தேங்காய் தக்காளி அப்புறமா இந்த தென்னைத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ தான் வச்சு குழம்பு பண்ணுவாங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஆனாக்கா தனியாக பண்ணுறாங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஏன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வச்சு அதனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் கல்யாணம் ஆகி பெங்களூருக்கு வந்த பிறகு நான் ஜாஸ்தி அந்த மாதிரி பண்ண போகல ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மாமியார் செய்கிற மாதிரி பிடிக்கும் ஜாஸ்தி அதனால நான் எங்கள் மாமியார்கிட்ட கற்றுக்கேன்னா அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் எப்போது ரேராக நான் செஞ்சு அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணி கொடுப்பேன் அப்போ விரும்பி சாடுவார் அப்பப்போ அதே மாதிரி பண்ணாக்கா சாட மாட்டார் ஏன்னா அவர் கல்லிகள் அது செட் ஆகாதுன்னு சொல்லுவார் அதனால நான் ரேராக தான் பண்ணுவேன் நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஜாஸ்தி சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணுவேன் நான் இப்போ எனக்கு குழம்பு கொச்சின்னு இருக்கேன்
இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கங்க எனக்கு உப்பு மட்டும் நான் கொஞ்சமா அப்பே சிக்கன்ல கொஞ்சமா தான போட்டேன் கொஞ்சமா கம்மியா இருக்கு இப்போ நான் கொஞ்சம் போட்டுக்கறேன் இப்போ நான் இத கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வைக்க போறேன் ரெண்டு விசில் வச்சிட்டு ஒரு பக்கம் நான் கலக்கி ரெடி பண்ண போறேன் இங்க பாருங்க இப்ப நம்ம மூடி போட்டு வச்சிட்டு இப்ப இந்த ரெண்டு விசில் வரட்டும் அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஒரு சின்ன டெக்ஷால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அவள ஊத்திட்டு வச்சிருக்கேன் இது களி டெக்ஷா நான் இதுக்கு களிக்கென செப்பரேட்டா வச்சிருப்பேன் இப்ப இதல நான் கொஞ்சமா ஒரு கை அள சாதம் போட்டுட்டு சூடு பண்ண போறேன் இங்க பாருங்க நான் ஸ்டவ் பத்த வச்சிட்டேன் தண்ணி சூடாயின இருக்கு இப்ப இதல நம்ம ஒரு கரண்டி அவள சாப்பாடு போட்டுக்கலாம் ஒரு கரண்டி அள சாப்பாடு கிண்ணல நான் ரெண்டு கை அளவு போட்டுக்கிறேன் அப்புறம் மூணு கை போட்டுட்டேன் இப்போ நம்ம இதை ஜலிச்சிக்கலாம் நம்ம எப்போ மாவு சப்பாத்திக்கோ இல்லை கல்லிக்கோ நம்ம மாவு யூஸ் பண்ணும்போது ஜலிச்சிட்டு பண்ணுங்க ஏன்னா நம்ம கடையில் வாங்கிறது அதில் அந்த என்னென்னவோ இருக்கும் டஸ்ட் மாதிரிலாம் நான் வந்து இது ராகி வந்து ரேஷனில் கொடுத்த ராகி நான் அரைச்சி வச்சுருக்கேன் இருந்தாலும் அதில் அந்த லாஸ்டில் அந்த தவுடு எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே இருக்கும் லாஸ்டில் அதனால ஒரு வாட்டி நான் ஜலிச்சுக்கிறேன் போதும் இப்போ ஜலிச்சு மாவும் இப்போ அந்த தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சிட்டு பிறகு இது போட்டுக்கலாம் இப்போ அங்கே ப்ரெஷர் இறங்கிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல இப்போ கமகம சிக்கன் குழம்பு ரெடி இப்போ ஒரு நம்ம குக்கர் ஓபன் பண்ணிருந்தோம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் அப்ப நல்லா அது கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும் பத்து நிமிஷம் இதை கொதிக்க வைக்கலாம் இங்க பாருங்க கல்லிக்கு மாவு கொச்சிச்சு இப்ப நம்ம இதுல மாவு போட்டுக்கலாம் மாவு கொச்சிச்சுன்னு சொல்ற தண்ணி கொதிக்கிறது சொல்றதுக்கு வாய் வேற உலருது திக்கிற மாவு போட்டுட்டு நம்ம மாவு போட்டு வந்தோம் கலர கூடாது அது கொஞ்சம் நல்லா கொதி வரணும் அப்பதான் கலரணும் இப்போ நம்ம இதில் களி கோல் போட்டுடலாம் இது களி கலர்றதுக்கே நான் செப்பரேட்டாக கோல் வச்சுருக்கேன் அதில் தான் கலக்குவேன் கலக்குவேன் களி கலருவேன் ஏன் இந்த களி கோல் இந்த கலரில் இருக்குன்னு கேட்குறீங்களா இந்த நம்ம இந்த களி கோல் வாங்கும்போது நல்லா வெள்ளையாக தான் இருந்துச்சு நம்ம அந்த டேக்ஷால வச்சு அதை நல்லா வேக வைக்கும் போது அந்த கோலை வெந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் கலரை விடலாம் கொஞ்சம் அண்ணல் கம்மி பண்ணிடலாம் பாருங்க நான் கலரும் போது காமிக்கல என் பையன் வேற ஏஞ்சிட்ட ஒரு பக்கம் அப்புறமேட்டு நான் அந்த கலரும் போது ரெண்டு கை வச்சு நல்லா அமுக்கி கலர்னு அப்போ தான் அந்த மாவு குண்டு குண்டா இல்லாமல் எல்லாம் ஒடிஞ்சு நல்லா வேகும் அதனால என்னால் ஒரு கையில் கேமரா வச்சுக்கணும்னு ஒரு கையில் கலர முடியல அதனால நான் கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு நாள் நான் களி கலரும் போது காமிக்கிறேன் கீழே ஸ்டவ் மேல வச்சு எனக்கு கலர முடியாது கீழே வச்சு தான் அது நல்லா கைவிடாமல் நல்லா அமுத்தி நல்லா சுற்றியோ இருக்கிற மாவெல்லாம் வலிச்சு சென்டரில் பண்ணி நல்லா அமுக்கி அமுக்கி அந்த உள்ளே இருக்கிற அந்த கட்டியெல்லாம் ஒடிச்சு நல்லா வேக வைக்கணும் இப்போ நான் நல்லா கலரிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா
கலரிட்டு ஸ்டவ்மெல்ல வச்சு வேக வைக்கணும். அப்போ அது நல்லா வெந்துடும். அப்போ நம்மளுக்கு களி சாப்பிட்டா கூட வயிறு வராது. இப்போ களி வந்துச்சு. இப்போ நம்ம களி வந்துச்சுன்னு எப்படி செக் பண்ணுறதுனா, ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கணும், அதில் கை ஈர பண்ணிட்டு இப்படி நம்ம களி மேலே இப்படி இப்படி பண்ணிட்டேன். இப்படி கை பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இப்படி ஒட்டாமல் இருந்தால் களி வந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கையில் ஒட்டுச்சுன்னா உன்னை வேகணும்னு அர்த்தம். இப்போ களி வெந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பண்ணுறது எனக்கு இப்போ ஒரு கையில் வீட்டை பண்ண முடியல, அதனால் நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கே பாருங்கள், சிக்கன் கொழம்பு, களி, ரைஸ் மூணு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். நான் எதுக்கு உண்டையல் வாங்கி கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த இப்பத்துலேருந்து காசு நம்ம பே பண்ணுறது பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம எப்போ தான் அவங்க பெருசாக வீண் செலவு பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் அவங்களுக்குன்னு காசு சேவ் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டையல் வாங்கி கொடுத்துட்டாக்கா அவங்களுக்கு முடிஞ்சது ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ இல்லை 10 ரூபீஸ் இந்த மாதிரி கொடுத்துருதுக்கு. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிறதுக்கு பழக்க பண்ணுங்கள். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி வீண் செலவு பண்ணக்கூடாது, உங்களால் முடிஞ்சது 5 ரூபாவோ 10 ரூபாவோ இதில் சேவ் பண்ணி வைங்க. அது ரொம்ப நந்தா உங்களுக்கு அந்த பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வேறு எதாவதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. பை பை.